वेलकम टू इंडियन ऑथेंटिक रेसिपी ना उंगा गौरी शंकरी इन्नैक्कु नाम செய்ய போறது குற்றாலம் பார்டர் பரோட்டா நீங்க நிறைய ஹோட்டல்கள்ல பரோட்டா சாப்பிட்டுப்பீங்க ஆனா இந்த பரோட்டாவோட ஸ்பெஷல் என்னன்னா குற்றாலத்துல அருவியில சில்லுன்னு குளிச்சிட்டு நல்ல பசியோட வரவங்களுக்கு வாய்க்கு ருசியா சூடான பரோட்டாவும் மிளகு போட்ட நாட்டுக்கோழி குழம்பும் இந்த கடையில் தருவாங்க அந்த அருவியில குளிச்சிட்டு வர்றவங்களுக்கு சளி பிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த கடையில் மிளகு போட்ட சமைச்ச நாட்டுக்கோழி குழம்பு இந்த பரோட்டாவுக்கு சைடிஷாக தருவாங்க அதுதான் அதோட ஸ்பெஷலே நாங்கள் சீசன் டைத்தில் குற்றாலத்துக்கு போனோம்னா இந்த கடையில் பரோட்டா சாப்பிடாமல் வரவே மாட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அடுத்த முறை குற்றாலம் போனீங்கன்னா இந்த பார்டர் பரோட்டா கடையில் பரோட்டா சாப்பிடாமல் வந்துடாதீங்க அந்த டேஸ்டான பரோட்டாவை நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் அதே மாதிரி டேஸ்ட்டாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் அதற்கு முன் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு தெரிய வரும் இந்த பரோட்டா செய்வதற்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம் அரை கிலோ மைதா சுகர் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஹாஃப் டீஸ்பூன் முட்டை ஒன்று தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க கடலை எண்ணெய் 200 ml எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ அளவில் மைதாவை சேர்த்துக்கணும் அதில் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க அதை மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அதோட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதில் ஒரு அரை டம்ளர் அளவிற்கு தண்ணி விட்டு முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கோங்க இனி மீதி இருக்கிற தண்ணியை தெளித்து விட்டு பிசைங்க ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதுபோல் ஸ்லாப்பில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாவை நல்லா அழுத்தி ஒரு அரை மணி நேரம் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க இல்லைன்னா தாம்பாளை தட்டில் கூட போட்டு பிசையலாம் நம்ம நல்லா அழுத்தி அடித்து நல்லா பிசைஞ்சாதான் பரோட்டா சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு ஒரு பாத்திரத்தில் அதை போட்டு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஆகிடுச்சு மாவு இப்போ இதை எடுத்து உருண்டையாக உருட்டிக்கலாம் மாவை கைக்குள்ளே இது போல் வச்சு உருண்டைகளாக செய்து எடுத்து வச்சுக்கோங்க இதுபோல் எல்லா உருண்டைகளையும் தயார் செய்து அதன் மேலே எண்ணெய் தடவி அப்படியே ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் கிச்சன் ஸ்லாப்பில் இதுபோல் ஆயிலை ஃபஸ்ட்டு நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு மாவு உருண்டையை எடுத்து வச்சு அதை கைகளாலேயே அப்படியே நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அப்படியே பெருசாக்குங்க இந்த மாவை எவ்வளோ மெல்லிசாக பெருசாக செய்ய முடியுமோ அதுபோல் செஞ்சுக்கோங்க எல்லாராலேயும் இந்த மாதிரி வீசி செய்கிறது வராது இப்போ அதை எடுத்து அதன் ஓரங்களை அப்படியே மெதுவாக இழுத்து விடுங்க இழுத்து விட்டிங்கன்னா இன்னும் நல்லா அகண்டு வரும் அதை அப்படியே எடுத்து இதுபோல் சுற்றி முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லா உருண்டைகளையும் இதுபோல் செஞ்சுருங்க இப்போது அதை எடுத்து மெதுவாக ப்ரெஸ் பண்ணி சின்னதாக பரோட்டா சைஸுக்கு ரெடி பண்ணிவிடுங்க அதை எடுத்து சூடான தோசைக்குள்ளே போட்டுருங்க நல்லா வேகட்டும் வெந்த பின்னாடி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் விட்டு திருப்பி போடுங்க நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடுங்க திருப்பி திருப்பி போடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு சூடான பரோட்டா ஒரு 4-5 எடுத்து வச்சு இதுபோல் கைகளால் தட்டுங்க தட்டி விட்டிங்கன்னா நல்ல லேயர் லேயராக உங்களுக்கு கிடைக்கும் இனி வீட்லேயே இப்படி டேஸ்டான பரோட்டாவை நீங்களும் செய்யலாம் சிக்கன் குருமாவோட இந்த பரோட்டாவை சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அசத்தலாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள சமையல் வீடியோக்கள் பார்ப்பதற்கு என் இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கீழே தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி